speaker kelam mulai dia. இதுவரைக்கும் நான் அழகான பூக்களை பார்த்திருக்கேன், வாசனை மிகுந்த பூக்களையும் பார்த்திருக்கேன். ஆனா குடிக்கிற பூக்கள், கை காட்டுற பூக்கள், விசில் அடிக்கிற பூக்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அழகான பூக்களை பார்த்தா இங்க பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா மரங்களுக்கு கீழே தான் வந்து உதிரி பூக்கள் சரிவை கிடக்கும். ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு கான்கிரீட் பில்டிங் கீழ இவ்வளவு அழகான உதிரி பூக்கள் சரி கிடக்கிறது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடையில் வந்து என்னுடைய ஒரு வன்மையான கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். பொக்கை எடுத்துட்டு வர இருந்தால் யாராவது ஒரு பையன் கையில கொடுத்துருங்க. அந்த அழகான பெண்களை ஒரு பொக்கை மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு அந்த பொக்கை எடுத்துல இருந்தால் ரெண்டு மெர்ஜா எடுக்கு, எது பொண்ணு எது பொக்கைன்னு தெரிய மாட்டாங்க. நிஜமாக இங்க இருந்து ஒரு சஜஷன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு காமிச்சோம்னா 2013ல கின்னஸ் வந்து நிச்சயமா அந்த போட்டோ கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய பொக்கை இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பார்த்ததே கிடையாது. நாளைக்கு வந்து உலகம் முழுக்க ஸ்மார்ட் ஐபோன் 5 ஸ்மார்ட் ஐபோன் 5 வந்து ரிலீஸ் ஆகிறது, நாளை இன்ட்ரோஸ் பண்றாங்க. எனக்கு என்ன இங்க பார்த்தா இதுவே அந்த ஸ்மார்ட் ஐபோன் 5 மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்மார்ட் நான் சொல்றது இங்க இருக்கிற மாணவர்களை, ஐபோன் நான் சொல்றது இந்த லேட்டஸ்ட் ஐபோன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்குமா, ரொம்ப நடிகமா இருக்குமா, அழகா இருக்குமா, டச்சிங் இருக்குமா, தொடர்ந்து போல இருக்குமா, அந்த மாதிரி ஐபோன் 5 போன்ற அழகான பெண்களை உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நானும் கார்த்தி வரைக்கும் 1000 வந்து நடிச்சிருக்கோம். ஆனா இங்க நாங்க ரெண்டு பேரும் 6020 இருக்கோம். 6020 நீங்க எல்லாம் 6000 இருக்கீங்க. உங்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட முதுகெலும்பு கிராமமா இருக்கலாம், ஆனா இந்தியாவோட இதயம் சிட்டி தான். சிட்டி நடத்துறது யூனிவர்சிட்டிஸ், அதுவும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இங்க இருக்க மாணவர்கள். ஆக்சுவலா யூனிவர்சிட்டியில படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த போர்த்த யூனிவர்சிட்டியா அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியும், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். இந்த கல்லூரி வாழ்க்கை, இந்த கல்லூரி வாழ்க்கை வந்து எப்படின்னா கண் மூடிய ஒரு பானையில, கண் மூடிய ஒரு பானையில ஒரு என்ன சொல்லுவாங்க கட்டரி மூடி, அந்த கட்டரி எவ்வளவு போதையோடு இருக்குமோ அப்படி ஒரு போதையான வாழ்க்கை வந்து இந்த கல்லூரி வாழ்க்கை. நான் இப்ப சொல்லப்படுற விஷயம் மேடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் விருப்பமா இருக்கலாம், அல்லது இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசுவோம், நம்மளும் மாணவர்கள் மட்டுமே பேசுவோம், நமக்குள்ள 1000 ஆளுக்கு 500 எடுத்துக்கலாம். பெரியவங்க சொன்னாலும் சரி, பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்கவே கேட்காதீங்க, கண்ணா பின்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுங்க. லவ் நான் சொல்றது அங்க உட்காந்து கார்த்தியை சைக்கடிக்கிறது லவ் பண்றது அதெல்லாம் கிடையாது. நான் கார்த்தியை லவ் பண்றது வரை சொல்ற கார்த்தி ரொம்ப வருத்தமா சொன்னாரு. அந்த சிறுத்தை பங்கனுக்காக போயிருந்தேன் சார், ரொம்ப அழகான பொண்ணுக்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மேரிங்லாம் ஒரு சத்தம் போட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சகுனின்னு ஒரு படத்தோட பங்கனுக்கு போயிருந்தேன், அங்க நிறைய ஆண்டி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆண்டி எல்லாம் இங்க போகணும்னு பார்த்தா அந்த கல்யாணம் பொண்ணுங்களா, இந்த கல்யாணம் ஆண்டி மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே இப்படிதான். அந்த லவ் பண்ணும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க, மான தேவை எல்லாம் சொல்லி கண்ணாபினா லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமாக ஆண்டியா இருக்குவாங்க. நம்மள நான் சொல்றது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம்.